பொன்னியின் செல்வன் நாவல் கேட்டுட்டு இருக்கீங்க. சீதா பாரதி உங்க கூட பேசிக்கிட்டு இருக்கிறேன். வந்தியத்தேவன் சக்கரவர்த்திய சந்திக்கிறாரு. இருக்கக்கூடிய கொஞ்ச நேரத்திலேயே பழுவேட்டரையர்கள் செய்யக்கூடிய சூழ்ச்சியை பற்றி சக்கரவர்த்திக்கு தெரிவிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதனால அபாயம் அபாயம் அப்படின்னு சொல்றாரு. அந்த விஷயம் சக்கரவர்த்தியினுடைய காதுல விழுந்ததோ என்னவோ தெரியாது. பின்னாடி சின்ன பழுவேட்டரையர் புலவர்களோட சேர்ந்து வந்துட்டு இருக்கிறாரு சக்கரவர்த்திய பாக்குறதுக்காக. அவருடைய காதுகள்ல அந்த வார்த்தை நல்லா விழுந்துருச்சு. இவன் எதுக்கு இங்க வந்து அபாயம் அபாயம்னு சொல்லிட்டு இருக்கிறான் அப்படின்னு சின்ன பழுவேட்டரையர் யோசிக்கிறாரு. அதுக்கப்புறமா என்ன நடந்தது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். 27வது அத்தியாயம், ஆஸ்தான புலவர்கள். பராக் பராக், இதோ வருகிறார்கள் புலவர் பெருமக்கள், கவிஞர் சிகாமணிகள் அப்படின்னு நிறைய முழக்கங்கள் எழ அங்க புலவர்கள் எல்லாரும் வந்துட்டு இருக்கிறாங்க. முன்னாடியே நம்ம சின்ன பழுவேட்டரையரும் வந்துட்டு இருக்கிறாரு. சின்ன பழுவேட்டரையர் சக்கரவர்த்திய பார்த்து, பிரபு, புலவர்கள் தங்களை தரிசித்து மரியாதை செலுத்தி விட்டு போக வந்திருக்கிறார்கள். தங்களுக்கு எந்த சிரமமும் கொடுக்க வரவில்லை, அதனால் தங்களை சிரமப்படுத்திக் கொள்ள கூடாது அப்படின்னு சொல்றாரு. உடனே புலவர்கள் எல்லாரும் சேர்ந்து, ஆம் அரசே, சக்கரவர்த்தி பெருமானே, உங்களுக்கு எந்த சிரமமும் நாங்கள் கொடுக்க மாட்டோம், எங்களது பாடல்களை மட்டும் பாடிவிட்டு போகின்றோம் அப்படின்னு சொல்றாங்க. உடனே தரையில விரிச்சிருந்த ஒரு ரத்ன ஜமுக்காலத்துல எல்லாரையும் உட்கார சொல்றாரு சக்கரவர்த்தி. அதுதான் சமயம் அப்படின்னு வந்தியத்தேவனும் புலவர் கூட்டத்தோட உட்கார்ந்துகிட்டாரு. எப்படியாவது சொல்ல விரும்பியத முழுசா சக்கரவர்த்தி கிட்ட சொல்லிடணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதுக்கான சந்தர்ப்பம் கிடைச்சதுன்னா உடனே சொல்லிடலாம் அப்படின்னு அங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு சின்ன பழுவேட்டரையர். அதை கவனிச்சுட்டே இருக்கிறாரு. அவருடைய மீச அப்படியே துடிக்குது. முதல்ல இவன் இங்கிருந்து வெளியே அனுப்பிடலாமா அப்படின்னு யோசிக்கிறாரு. இங்க என்னுடைய கண்காணிப்புல இவன் இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு தீர்மானிக்கிறாரு. அதனால வந்தியத்தேவனை பார்த்துட்டும் பார்க்காத மாதிரி உட்கார்ந்துக்கிறாரு. புலவர்கள்லாம் போனதுக்கு அப்புறமா வெளியே கூட்டிட்டு போய் மகாராஜா கிட்ட என்ன சொன்னா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். அபாயம் அபாயம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தானே, அந்த குரல் வந்து இவருடைய காதுகள்ல திரும்ப திரும்ப ஒலிச்சுக்கிட்டே இருக்குது. அவரால் அமைதியா உட்காரவே முடியல. உடனே சுந்தர சோழ சக்கரவர்த்தி புலவர்களை பார்த்து, தமிழ் பாடல்களை கேட்டு ரொம்ப நாளாச்சு, ஏதாவது புதிதான தமிழ் பாடல் இருந்ததுன்னா பாடுங்க அப்படின்னு சொல்றாரு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாடல பாட ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்துல ஒரு புலவர் ஒரு பாடல பாடுறாரு. அந்த பாடல் சுந்தர சோழ சக்கரவர்த்திக்கு ரொம்பவே பிடிச்சு போயிருச்சு. இதனுடைய பொருள் என்ன அப்படின்னு கேக்குறாரு. உடனே அந்த புலவர் அந்த பாடலுக்கான பொருளையும் சொல்றாரு. ஒரு சமயம் தேவேந்திரனுக்கும் விருத்ராசுரனுக்கும் போர் நடந்தது. அதுல இந்திரனினுடைய ஐராவதம் இறந்து போயிருச்சு. அதுக்கு இணையான வேறொரு யானை எங்க கிடைக்கும் அப்படின்னு இந்திரன் பார்த்துட்டே இருந்தாரு. கடைசியா பழையாறை நகரில் இருக்கக்கூடிய சுந்தர சோழ சக்கரவர்த்தி கிட்ட வந்து, ஐராவதத்துக்கு நிகரான ஒரு யானை வேணும் அப்படின்னு கேக்குறாரு. ஐராவதத்துக்கு நிகரான யானை என்கிட்ட இல்ல, அதை விட சிறந்த யானைகள் தான் இருக்கின்றன அப்படின்னு சொல்லி இந்திரன் கிட்ட தன்னுடைய யானைய கொடுத்திருக்கிறாரு சுந்தர சோழ சக்கரவர்த்தி. இந்திரன், இவ்வளோ அற்புதமான யானையா, இந்த யானையை எப்படி அடக்கி ஆள போறோம், வஜ்ராயுதத்தினால கூட ஆள முடியாதே அப்படின்னு பயந்துட்டாராம். அதை பார்த்த சுந்தர சோழ சக்கரவர்த்தி வஜ்ராயுதத்தை விட வலிமை வாய்ந்த ஒரு அங்குசத்தையும் கொடுத்திருக்கிறாரு. இன்னொரு காலத்துல செங்கதிர் பரப்பி உலகத்துக்கெல்லாம் ஒளி தந்துகிட்டு இருந்த சூரிய பகவானுக்கும் ராகு அப்படிங்கிற அரக்கனுக்கும் பெரிய போர் ஏற்பட்டது. அதுல சூரியனினுடைய தேர்ல பூட்டி இருந்த குதிரைகள் எல்லாமே ராகுவின் காலடி விஷத்தினால தாக்கப்பட்டு இறந்து போயிருச்சு. சூரியன் தன்னுடைய பிரயாணத்தை எப்படி தொடங்குறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது சுந்தர சோழர் வந்து தன்னுடைய 7 புதிய குதிரைகளையும் சூரிய பகவான் கிட்ட கொடுத்து, ரதத்துல இந்த குதிரைகளை பூட்டிக்கிட்டு போனீங்கன்னா உலகத்தை உய்விக்க எளிதாக முடியும் அப்படின்னு சொன்னாராம். இத பார்த்த உடனே சூரியன் சுந்தர சோழரை ரொம்பவே மெச்சினாராம். இன்னொரு நாள் சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் திருமணம் நடைபெற்றது. பெண் வீட்டுக்காரங்க கல்யாண சீர்வரிசைகள் எல்லாத்தையுமே கொண்டு வந்திருந்தாங்க. ஆனா பல்லக்கு மட்டும் கொண்டு வரல. பல்லக்கு இல்லையே அப்படின்னு கவலையா பேசிக்கிட்டு இருக்கும் போது சுந்தர சோழ சக்கரவர்த்தி பழையாறை அரண்மனையிலிருந்து தன்னுடைய முத்து பல்லக்கை கொண்டு வர சொன்னாராம். பயபக்தியோட சிவபெருமான் திருமணத்துக்கு அந்த பல்லக்கை காணிக்கையாக அளித்தாராம். அப்படிப்பட்ட சுந்தர சோழ சக்கரவர்த்திக்கு ஊமை சொல்லக்கூடியவர்கள் இந்த பறந்து அலைக்கடல் சூழ்ந்த பெரிய உலகத்துல யார் இருக்கிறாங்க அப்படின்னு அவர் பாடின அந்த பாடலினுடைய பொருளையும் அந்த புலவர் சொல்றாரு. இத கேட்ட உடனே சுந்தர சோழ சக்கரவர்த்தி பயங்கரமா சிரிக்கிறாரு. அவர் அந்த அளவுக்கு சிரிச்சு யாருமே பார்த்தது இல்ல. அதை பார்த்த உடனே சுத்தி இருந்தவங்க எல்லாருமே சிரிச்சிட்டாங்க. எல்லார் முகத்திலயுமே ஒரு சந்தோஷம் வர ஆரம்பிச்சிருச்சு. உடனே கோட்டை தளபதி சின்ன பழுவேட்டரையர், பிரபு, நான் பெரிய தவறு செய்து விட்டேன், பிழை பொறுத்து மன்னிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. நீர் என்ன பிழை செய்தீர், எதற்காக மன்னிப்பு, ஒருவேளை
இந்திரனுக்கு நான் அளித்த வெள்ளை யானையையும் சூரியனுக்கு அளித்த குதிரைகளையும் திரும்ப பறித்து கொண்டு வந்து விட்டீரோ? செய்தாலும் செய்வீர் நீர், செய்யக்கூடியவர்தான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா சிரிக்கிறாரு சுந்தர சோழ சக்கரவர்த்தி. அதை கேட்ட உடனே எல்லா புலவர்களுக்கும் சிரிப்பு வந்துருச்சு, சிரிக்கிறாங்க. எல்லாரையும் விட வந்தியத்தேவன் அதிகமா சிரிக்கிறாரு. இதை பார்த்துட்டு பழுவேட்டரையர் அப்படியே ஒரு முறை முறைக்கிறாரு வந்தியத்தேவனை. அப்புறம் திரும்பவும் சக்கரவர்த்தியை பார்த்து, அரசர்க்கரசே, நான் செய்த பிழை இதுதான். இத்தனை காலமும் இவர்களை போன்ற புலவர்கள் உங்களை வந்து சந்திக்க விடாமல் தடுத்து விட்டேன். வைத்தியரின் பேச்சை கேட்டு உங்களை தனிமையிலேயே இருக்க வைத்து விட்டேன். இவர்கள் வந்ததற்கு பின் தான் நீங்க நல்லா சிரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு சக்கரவர்த்தியும். ஆமா, எப்பொழுதும் வைத்தியருடைய பேச்சை கேட்டுட்டு இருக்க வேண்டாம். இந்த புலவர்களை சந்திக்கும் பொழுது, அவர்கள் பாடிய பாடல்களை கேட்கும் போது எனக்கு மனசுக்கு ரொம்ப ரொம்ப இதமா இருக்குது அப்படின்னு சொல்றாரு. திரும்ப அங்கிருந்த புலவர்களை பார்த்து, இப்போ நீங்க பாடுனீங்களே இந்த பாடல், இதை இயற்றியது யாருன்னு தெரியுமா அப்படின்னு கேக்குறாரு. எல்லா புலவர்களும் ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பாக்குறாங்க. அதுதான் நாங்க இவ்வளவு நாளும் தேடிக்கிட்டே இருக்கிறோம், இந்த பாடலை யாரு இயற்றினாங்க அப்படிங்கறது மட்டும் தெரியவே இல்லைன்னு பதில் கொடுக்கறாங்க. உடனே சுந்தர சோழ சக்கரவர்த்தி, அதுல வியப்பு ஒன்றும் இல்லை, நாலு வரி கொண்ட பாடலில் இவ்வளோ பெரிய பெரிய பொய்களை அடக்கக்கூடிய மகா கவிஞர் தமது பெயரை வெளிப்படுத்தி கொண்டு முன்வர விரும்ப மாட்டார் தானே அப்படின்னு சொன்ன உடனே எல்லா புலவர்களும் அப்படி தலையை குனிஞ்சுக்கிட்டு என்ன பேசுறதுன்னு தெரியாம உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. அப்போ வந்தியத்தேவன் எந்திரிச்சு, பிரபு, அப்படி ஒரேடியாக பொய் என்று தள்ளிவிடக்கூடாது. இல்லாத விஷயத்தை சாதாரண பாமர மக்கள் சொன்னால் அது பொய், ராஜாங்க நிர்வாகத்தில் ஈடுபட்டவர்கள் அவ்வாறு சொன்னால் அது ராஜதந்திர சாணக்கியம், கவிகள் அவ்வாறு கூறினால் அது கற்பனை, அணி அலங்காரம், இல் பொருள் உவமை அப்படின்னு சொல்றாரு. எல்லா புலவர்களும் அதை ஆமோதிக்கிற மாதிரி தலையசைக்கிறாங்க, சிலர் கைத்தட்டுறாங்க. சக்கரவர்த்தி வந்தியத்தேவனை உத்து பார்த்து, ஓ, காஞ்சியிலிருந்து ஓலை கொண்டு வந்தவன் அல்லவா நீ, கெட்டிக்கார பிள்ளை, நன்றாக என்னை மடக்கி விட்டாய் அப்படின்னு சொல்றாரு. திரும்ப புலவர்களை பார்த்து, இந்த பாடலை இயற்றியது யாரு அப்படின்னு நீங்க ரொம்ப குழம்ப வேண்டாம், இந்த பாடலை இயற்றியது உங்கள் முன்னாடி இருக்கக்கூடிய அடியேன்தான் அப்படின்னு சொல்றாரு. இதுக்கப்புறமா என்ன நடக்குது அப்படிங்கிறது 28வது அத்தியாயத்துல வருது. இரும்பு பிடி. அப்படின்னா இந்த பாடலை இயற்றிய கவி நீங்க தானா அப்படின்னு எல்லா புலவர்களும் ஆச்சரியத்தோட பாக்குறாங்க. உடனே சுந்தர சோழ சக்கரவர்த்தி, புலவர் பெருமக்களே, ஒரு சமயம் பழையாறையில் புலவர்களும் கவிஞர்களும் என்னை பார்க்க வந்தார்கள். அந்த கூட்டத்தில் உங்களில் சிலரும் இருந்திருக்கலாம். ஒவ்வொருவரும் சோழகுலத்தின் வள்ளல் தன்மையை குறித்து ஒவ்வொரு பாடல்கள் சொன்னார்கள், என்னை பற்றியும் பாடினார்கள். அப்பொழுது இளைய பிராட்டி குந்தவையும் என் அருகில் இருந்தாள். புலவர்கள் பரிசுகள் பெற்று சென்ற பிறகு அவர்கள் பாடிய பாடலை அரசலம் குமாரி புகழ்ந்து பாராட்டினாள். அப்பொழுது நான், புலவர்களையெல்லாம் விட என்னால் நன்றாக பாட முடியும் என்று சபதம் கூறினேன். பிறகுதான் வேடிக்கையாக இந்த பாடலை பாடினேன். எனக்கு பரிசு கொடு என்று கேட்டேன். குழந்தை என் முதுகில் மேல் ஏறி உட்கார்ந்து கொண்டு, இந்தாருங்கள் பரிசு என்று கன்னத்துக்கு இரண்டு அறை கொடுத்தாள். அது நேற்று நடந்தது போல் ஞாபகம் இருக்கிறது, ஆனால் 8 ஆண்டுகளுக்கு மேல் ஆகிறது அப்படின்னு சொல்றாரு. கேட்ட உடனே எல்லா புலவர்களும் விந்தை விந்தை, அற்புதம் அற்புதம் அப்படின்னு கூறுறாங்க. குந்தவை அப்படிங்கிற பேரை கேட்ட உடனே வந்தியத்தேவனுக்கு மெய் சிலிர்த்து போயிருச்சு. சோழ குலத்தில் பிறந்த அந்த இணையில்லா பெண்ணரசியின் எழிலையும் புலமையையும் அறிவுத்திறனையும் பற்றி எவ்வளவோ கேள்விப்பட்டிருக்கிறாரு. அத்தகைய அதிசய அரசகுமாரியை பெற்றெடுத்த பாக்கியசாலியான தந்தை தான் இதோ இவர். சுந்தர சோழர் அவருடைய புதல்வியை பற்றி பேசும்போது எவ்வளவு பெருமிதத்தோட பேசுறாரு. அவருடைய குரல் எப்படி தழுத்தழுத்து உருக்கம் பெறுகின்றது. இப்படி யோசிச்சுக்கிட்டு அவருடைய கரம் என்ன பண்ணுது அப்படின்னா, அவருடைய இடையே சுற்றி கட்டியிருந்த அந்த பட்டு துணி சுருளை தடவி பார்த்தது. ஏன்னா குந்தவி பிராட்டிக்கும் ஒரு ஓலை கொண்டு வந்திருக்கிறாரு இல்லையா வந்தியத்தேவன், அது இருக்குதா அப்படிங்கறத தேடி பாக்குறாரு. பார்த்த உடனே திகைப்படைஞ்சு செயல் இழந்து நின்னுட்டாரு. அவருடைய உள்ளம் திக் பிரம்மை அடைஞ்சிருச்சு. ஐயோ, என்ன இது, ஓலையை காணுமே, எங்க போயிருச்சு, எங்கேயாவது விழுந்துருச்சா, சக்கரவர்த்தியனுடைய ஓலையை எடுத்த போது அதுவும் தவறி விழுந்திருக்குமா, எங்க விழுந்திருக்கும், ஒருவேளை ஆஸ்தான மண்டபத்துல விழுந்திருக்குமா, அப்படின்னா சின்ன பழுவேட்டரை என்னுடைய கையில சிக்கிருமா, சிக்கிருச்சுன்னா அதுல இருக்கக்கூடிய செய்திகள் ஏதாவது அவருக்கு தெரிஞ்சிருமோ, அபாயம் முளைக்குமோ. ஐயோ, என்ன பிசகு இது,
எவ்வளவு பெரிய தவறு செஞ்சுட்டேன், இதுல இருந்து எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு யோசிக்கிறாரு. குந்தவை தேவிக்கு கொண்டு வந்த ஓலை தொலைஞ்சு போச்சுங்கிறத உணர்ந்த கணத்துல இருந்து அவரால் அங்க இருக்கவே முடியல. அந்த புலவர்கள் பேசக்கூடிய பேச்சு எதுவுமே இவருடைய காதுல விழவே இல்லை. மனம் முழுக்க முழுக்க அந்த ஓலை எங்க போயிருக்கும் அப்படிங்கறத பற்றி தான் சிந்திச்சுக்கிட்டே இருக்குது. எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. சின்ன பழுவேட்டரையர் வர அங்க இருக்கிறாரு. அந்த கூட்டத்திலிருந்து எந்திரிச்சு போகவும் முடியாது, குழப்பத்தோட அங்க உட்கார்ந்துட்டே இருக்கிறாரு. அந்த சமயத்துல புலவர்கள் எல்லாம் பாடல்கள் பாடுறாங்க, பாராட்டு பெறுறாங்க, அந்த பேச்சுவார்த்தை எல்லாம் அங்க போயிட்டே இருக்குது. கொஞ்ச நேரம் ஆன உடனே, புலவர்களே நீங்கள் இப்பொழுது விடை பெற்று கொள்ளலாம் அப்படின்னு அவங்கள அனுப்பி வைக்கிறாங்க. எல்லாரும் அங்கிருந்து கிளம்ப போறாங்க. குந்தவை தேவிக்கு கொண்டு வந்த ஓலை காணாம போயிருச்சுங்கிறதுனால மன கலக்கம் அடைஞ்சிருந்தார் இல்லையா வந்தியத்தேவன். அவரும் இந்த புலவர்களோடு சேர்ந்து எப்படியாவது நழுவி போயிடலாம், அங்க போய் ஓலை எங்கேயாவது விழுந்திருக்குதான் தேடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. ஆனா அவருடைய எண்ணம் நிறைவேறல. வாசற் கதவை நெருங்கிய போது ஒரு வலிமையான இரும்பு கை வந்தியத்தேவனின் மணிக்கட்டை அப்படி இறுக்கமா பிடிக்குது. வந்தியத்தேவன் நல்ல பலசாலிதான், ஆனாலும் அந்த பிடியினுடைய வேகம் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஒரு குலுக்கு குலுக்கி அவரை செயலிழக்கவே வச்சிருச்சு. அப்படி ஒரு பிடி. அந்த பிடி பிடிச்சவர் யாரு அப்படின்னா சின்ன பழுவேட்டரையர். அவரு கைய பிடிச்சிட்டு தடுத்து நிறுத்திட்டாரு வந்தியத்தேவனை. இதுக்கப்புறமா என்ன நடக்குது தெரிஞ்சுக்கலாம்.